இந்த உலகத்தில் நடக்கிற பல விஷயங்கள் வினோதமாகவும் மர்மமாகவும் ஏன் சில விஷயங்கள் விளக்கமே கொடுக்க முடியாத அளவுக்கு இருக்கும். அப்படி இருக்க விஷயங்களுக்கு பின்னாடி என்ன நடந்திருக்கும்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான யூகம் இருக்கும். அப்படி அமெரிக்காவில் ஒருத்தர் இறந்த பிறகு அவரோட செல்ஃபோன்லேருந்து 12 மணி நேரம் அவருக்கு நெருக்கமானவங்களுக்கு கால் போயிருக்கு. எப்படி, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அக்டோபர் 16, 1950 கலிபோர்னியாவில் சார்லஸ் இ பெக் பிறக்கிறாரு. இவர் அங்கே இருக்க சால்ட் லேக் ஏர்போர்ட்டில் டெல்டா ஏர்லைன்ஸ்க்காக வேலை பார்த்துட்ருக்காரு. இவர் மூர் பார்க்கில் தன்னோட சிறுவயது தோழியான ஆண்ட்ரியாவை காதலிக்கிறாரு. ஆண்ட்ரியாவை திருமணம் செஞ்சு ஒன்றா வாழணுங்கிறதுக்காக மூர் பார்க்கில் இருக்க வேன் நியூஸ் ஏர்போர்ட்டில் ஜாபுக்கு அப்ளை பண்ணுறாரு. பெக்குக்கு ஆல்ரெடி திருமணமாகி 3 குழந்தைகள் இருக்குது. அவருக்கு டிவோர்ஸ் ஆனது தெரிஞ்சுதான் ஆண்ட்ரியா பெக்கை காதலித்து திருமணம் செய்ய சம்மதிக்கிறாங்க. இந்த சமயத்தில் தான் பெக் அப்ளை பண்ணியிருந்த ஜாபுக்கு ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ வர சொல்லி இமெயில் வருது. இன்டர்வியூ மூர் பார்க்கில் இருந்ததால் மெட்ரோ ட்ரெயினில் லாஸ் வேகாஸ்லேருந்து மூர் பார்க் போய் அவரோட காதலி ஆண்ட்ரியாவை கூட்டிகிட்டு இன்டர்வியூ போகலான்னு பெக் கிளம்பி போகிறாரு. செப்டம்பர் 12, 2008 பெக் பிளான் பண்ண மாதிரி லாஸ் வேகாஸ்லேருந்து மூர் பார்க்குக்கு மெட்ரோ ட்ரெயின் ஏறுறாரு. அந்த ட்ரெயினை ராபர்ட் சான்சஸ்ங்கிறவர் ஏற்கிறாரு. அந்த மெட்ரோ ட்ரெயினில் பெக் கூட 225 பேர் பயணம் செய்கிறாங்க. அப்போ அந்த ட்ரெயின் சரியாக சான் ஃபெர்னாண்டோ வேலி பக்கத்தில் வந்துட்டுருக்கப்போ ஆப்போசிட்டில் வந்த யூனியன் பசிபிக் ட்ரெயின் கூட நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளாகுது. இந்த ட்ரெயின் விபத்து தான் கலிஃபோர்னியாவில் நடந்த மிக கோரமான மோசமான விபத்துன்னு இன்றைக்கி வர சொல்கிறாங்க. இந்த விபத்தில் 135 பேர் காயமடைஞ்சு 25 பேர் பரிதாபமாக உயிரிழந்துடுறாங்க. அந்த 25 பேரில் ஒருத்தரான பெக் பரிதாபமாக இறந்து போய்டுறாரு. இந்த விஷயம் பெக்குக்காக மூர் பார்க்கில் காத்துட்டு இருந்த அவரோட காதலி ஆண்ட்ரியாவுக்கு தெரியாது. ட்ரெயின் விபத்து நடந்து சில மணி நேரம் கழித்து ரேடியோவில் இந்த விபத்தை பற்றி அனௌன்ஸ் பண்ணுறப்போ தான் ஆண்ட்ரியாவுக்கு இந்த விஷயம் தெரிய வருது. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட ஆண்ட்ரியாவுக்கு அது மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ட்ரெயின் ஆக்சிடென்ட் நடந்த இடத்துக்கு போய் பெக்கை பற்றி எதுவும் தகவல் கிடைக்குதான்னு தேடி பார்க்குறாங்க. இந்த சமயத்தில் தான் பெக்கோட நம்பர்லேருந்து ஆண்ட்ரியாவுக்கு கால் வருது. ஆண்ட்ரியா பெக் நம்பர்லேருந்து கால் வந்ததை பார்த்ததும் அவர் உயிரோடு தான் இருக்காருன்னு நினச்சி கால் அட்டன் பண்ணுறாங்க. ஆனால் எதிர்முனையிலேருந்து எந்த பதிலும் இல்லை. அந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட் நடந்து 11 மணி நேரம் ஆகிடுது. இந்த 11 மணி நேரத்தில் பெக்குக்கு நெருக்கமானவங்களுக்கு மட்டும் பல தடவை கால் போயிருக்குது. இப்படி 1 தடவை இல்லை, 2 தடவை இல்லை, பெக் நம்பர்லேருந்து ஆண்ட்ரியாவுக்கு 35 தடவை கால் வந்திருக்கு. இந்த 35 தடவையும் எதிர்முனையிலேருந்து எந்த சத்தமும் இல்லாமல் அமைதி மட்டுமே நிறைஞ்சிருக்குது. இப்படி ஆண்ட்ரியா நம்பருக்கு மட்டும் இல்லாமல் பெக்கோட குழந்தை, தங்கச்சி, அம்மா இப்படி எல்லாருக்குமே கால் போயிருக்குது. ஆனால் அவர் யார்கிட்டையும் பேசவே இல்லை. ஆண்ட்ரியா பெக்கோட நம்பருக்கு ரிட்டர்ன் கால் பண்ணுறாங்க. ஆனால் வாய்ஸ் மெசேஜ் மட்டும்தான் அவரோட நம்பருக்கு போகுது. அந்த காலை யாருமே அட்டன் பண்ணலை. இதில் நம்மளை ஆச்சரியப்பட வைக்கிற விஷயம் என்னென்னா, விபத்து நடந்த இடத்துல மீட்பு பணிக்காக செல்ஃபோன் டவர்ஸ் ஜாம் பண்ணியிருந்தும் எல்லாருக்கும் கால் போயிட்டு தான் இருந்திருக்கு. விபத்து நடந்த சாயங்காலம் 4:45 இருந்து மறுநாள் அதிகாலை 3:28 வரைக்கும் இவங்க எல்லாருக்கும் பெக் நம்பர்லேருந்து மாற்றி மாற்றி கால் போயிட்டு தான் இருந்திருக்கு. ஆனால் யாரும் யார்கிட்டையும் பேசவே இல்லை. பெக்கோட பாடியை நிறைய இடர்பாடுகளுக்கு இடையில் அதிகாலை 4:30 கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது பெக் நம்பர்லேருந்து கடைசியாக கால் கட்டாகி சரியாக 1 மணி நேரத்துக்கு அப்புறம் பெக் பாடி கண்டுபிடிக்கப்படுது. இவரோட உடம்பை ஆய்வு செஞ்ச டாக்டர்ஸ் பெக் விபத்து நடந்த உடனே இறந்து போயிட்டாருன்னு அறிக்கை கொடுக்குறாங்க. அவர் உயிர் பிரிஞ்சு பல மணி நேரம் ஆச்சுன்னும் அவர் உயிருக்கு போராடி இருக்க வாய்ப்பே இல்லைன்னு அந்த டாக்டர்ஸ் உறுதியாக சொல்கிறாங்க. அப்படின்னா அவரோட நம்பர்லேருந்து 11 மணி நேரமாக யார் கால் பண்ணது? இந்த விஷயத்தை பற்றி நியூஸ் வெளியாகுது. போலீஸும் தீவிரமாக இந்த விஷயத்தை பற்றி விசாரிக்கிறாங்க. இதில் பல கதைகள் சொல்லப்படுது. சில பேர் அவரோட செல்ஃபோன் எதுலையாவது தெரியாமல் பட்டு கால் போயிருக்கும்னு சொல்கிறாங்க. ஆனால் ஏன் பெக்கோட நெருக்கமானவங்களுக்கு மட்டும் கால் போயிருக்குது, மற்ற யாருக்குமே கால் போகலை? அப்படி தெரியாமல் பட்டு போயிருந்தாலும் ஒரே நம்பருக்கு தானே கால் போயிருக்கணும், ஏன் வேறு வேறு நம்பருக்கு கால் போயிருந்தது? சில பேர் பெக் மூர் பார்க்குக்கு ட்ராவல் பண்ணுறது தெரிஞ்சு அவரோட செல்ஃபோனை ஹேக் செஞ்சு ஏமாத்துறதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்கலான்னு சொல்கிறாங்க. அப்படி எடுத்துக்கிட்டாலும் அன்னைக்கு பெக் மூர் பார்க்குக்கு ட்ராவல் பண்ணுறது பெக்கோட காதலி ஆண்ட்ரியாவை தவிர வேறு யாருக்குமே இந்த விஷயம் தெரியாது. ஏன் அந்த நம்பர்லேருந்து கால் போன பெக்கோட நெருக்கமானவங்களுக்கு கூட அவர் இந்த மாதிரி ஒரு விபத்தில் சிக்கியிருக்காருன்னு விஷயமே தெரியாது. அப்புறம் எப்படி இன்னும் சிலர் பெக் இறந்து போனதுக்கப்புறம் அவரோட ஆன்மா தான் அவருக்கு நெருக்கமானவங்களை தொடர்பு கொள்ள முயற்சி செஞ்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் இது எல்லாமே நம்பிக்கை மட்டும்தான். இதில் நம்ம கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா,
பெக்கோட உடம்பை மீட்கிறப்போ பெக் யூஸ் பண்ண செல்ஃபோன் அங்கே யாருக்குமே கிடைக்கல. சில பேர் விபத்தில் அந்த செல்ஃபோன் சிதறி இருக்கும்னு சொல்கிறாங்க. அப்படி சிதறி போயிருந்தா எப்படி எல்லாருக்கும் கால் போயிருக்கும்? இந்த கேள்விகளுக்கு யாருக்கிட்டையும் இன்னைக்கு வர பதில் இல்லை. இந்த விஷயத்துக்கு பின்னாடி இருக்க மர்மத்தையும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. இந்த சம்பவத்துக்கு பின்னாடி என்ன மர்மம் இருக்குன்னு உங்களுக்கு தோன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.